பிரைஸ் பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைய இன்றைய காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயத்திற்கு பயத்திற்குள்ளாக இருக்கிறோம் ஒவ்வொரு பயம் நம்மளை ஆட்கொள்ளுது மரண பயத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மரண பயத்தினால் போகும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமண காரியத்தை குறித்து என்ன செய்கிறாங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை வாய்ப்பை குறித்து என்ன செய்கிறாங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க முதியோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முதிர்ந்த காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க சிறுவர்கள் படிப்பதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயங்கள் நம்மளுக்கு இருக்குது அந்த பயத்தை யார் கொண்டு வாரா சாத்தான் கொண்டு வாரம் அந்த பயத்தை சத்ருவானவன் கொண்டு வந்து நம்ம அந்த பயத்துக்குள்ளேயே இருக்கும்படியாக அப்போதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் மற்ற கதைகளை சிந்திக்க மாட்டோம் எதையுமே சிந்திச்சு பார்க்க மாட்டோம் அதனால அவன் நம்மளை எப்படி மூழ்கடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுவான் அவன் திட்டமிடுவதில் என்ன செய்கிறான் சதிகாரனாக இருக்கிறான் அதனால திட்டமிடுகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீ அஞ்சாத கலங்காத நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறாரு அப்போ எப்பொழுதும் நம்மளோடு கூட தான் இருக்கிறார் அவர் நம்ம தேடினாலும் தேடாவிட்டாலும் நம்மளோடு கூட தான் இருக்கிறார் ஆனாலும் நம்ம அவரை என்ன செய்யணும் தேடும் பிள்ளைகளாக இருக்கணும் தேடுற தேடுற பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தாரார் பயத்திலிருந்து அந்த அச்சத்திலிருந்து அந்த கலக்கங்களிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தாரார் அப்போது நம்மளுடைய நோயிலிருந்து என்ன செய்யலாம் விடுதலை தரலாம் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி ஆமாம் சொல்லியிருக்காங்க ஏசப்பா திருப்பாடல் முப்பத்தி நாலு பத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அவரை தேடும் பொழுது ஒரு குறைவு இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்போது தேடணும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஒரு ஒரு பத்து நிமிடங்களாவது என்ன செய்யணும் ஒதுக்கி நம்மளை படைத்து உருவாக்கியிருக்கிறாரு கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அதனால் நம்ம அவரை தேடணும் தேடுகிற பட்சத்தில் நம்மளை பயத்திலிருந்து விடுதலை பண்ணுவார் நோயிலிருந்து விடுதலை பண்ணுவார் திருமண காரியங்கள் நடக்காத திருமண காரியங்களை நடக்கும்படி செய்வார் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவார் முதியோர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் அப்படி எல்லாவற்றிலும் நம்மளுக்கு கூடவே இருப்பார் இருப்பார் அதான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிருக்கார் அப்போது நம்மளோடு கூட இருக்கணும்னா நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து இருக்கணும் இப்போது நம்ம ஜெபிப்போமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மே நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் அப்பா இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மனங்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே பயத்திலிருந்தும் ஆண்டவரே அப்பா அப்பா தகப்பனி நோயிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கடன் பிரச்சினைகளிலிருந்தும் ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்பா அப்பா இந்த இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் அப்பா நீர் ஒரு இறக்கத்தையும் கிருபையும் செய்வீராக ராஜா ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக வேலை வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பதற்காக நன்றி யேசப்பா அப்பா உண்மை நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதற்காக நன்றி இந்த பயத்திலிருந்து விடுதல் பெறுவதற்காக மரண பயங்களிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்